கைஸ், வெல்கம் பேக் டு ஆன் மை வே சேனல். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லேசர் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லேசர் லைட் நான் ஆன்லைனில் வாங்கினேன். இதோட காஸ்ட் 400 அரௌண்டு. இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிசைன் இருக்குது இந்த லேசர் லைட்டில், ப்ளஸ் சிங்கிள் லேசர் லைட்டும் வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட நோட்ஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த லேசர் லைட் வந்து ஓசோன் லேயருக்கு மேலே போகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே, இந்த லேசர் லைட் பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேசர் லைட் வந்து பேட்ரி நமக்கு AAA டைப் பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு AAA டைப் பேட்ரி. இந்த பேட்டரியை நம்ம இதுக்குள்ளே ஃபஸ்ட் போட்டுடலாம். போட்டுட்டு பென் டைப்லாம் கொடுத்துருக்காங்க, டைப் பண்ணிவிட்டு. இது பாக்கெட் ஹோல்டர் தான், ஸோ பேனா ஹோல்டர் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் என்னோடய கையில் நான் இந்த லைட் அடிச்சிருக்கேன் பாருங்கள், எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இங்கே இந்த செவத்தில் அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த லைட்டை ரூம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை போடுறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சமல்ல. இதை நான் அப்படியே நெக்கை ரொட்டேட் பண்ணலன்னா டிசைன்ஸ் மாறுது பாருங்கள், அப்படியே மாறிட்டே இருக்கும். வாவ், செம்மையாக இருக்குல்ல. இந்த பாருங்கள் ஃப்ளோரோட மேலே இந்த நெக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது சிங்கிள் லைட்டிங் பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிளாக அடிக்குதான். இது ஆக்சுவலாக அங்கே அவங்க கொடுத்த அந்த மெனு புக்கில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த லைட் வந்து எர்த்தோட ஓசன் லேயரை தாண்டி அதுக்கு மேலேயும் போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இது இப்போ எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேருந்து அந்த பில்டிங் அரௌண்ட் ஒரு 300 மீட்டர் இருக்கு. ஸோ இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு அந்த பில்டிங் கட்டிக்க போகிறேன். ஆ, பில்டிங் போட்டு தெரியுதா, வீடியோவில் தெரியுதா? அதை விட அதிகமாக 500 மீட்டர் அரௌண்ட் ஒரு டவர் தெரியும் பாருங்கள், இருட்டில் உங்களுக்கு தெரியுதானே தெரியல. அந்த அந்த லைட் அடிக்கவும் உங்களுக்கு அந்த டவர் தெரியும் பாருங்கள். இந்த சைடு இப்போது அந்த பில்டிங் அது ஒரு டவரு. அங்கே அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 700 மீட்டர் கிட்டே இருக்கும். தெளிவாக அங்கே அடிக்குதா? ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம், அப்படி போகுதா? இதே நம்ம வானத்துக்கு அடித்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். இது போகிற வழி உங்களுக்கு தெரியும், ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் அவுட் பண்ணுங்க, தெரியுதா எவ்வளோ தூரம் போயிருப்பாருங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக இங்கே நிலா இல்லை, நிலா வந்திருந்தால் அது மேலே அடித்து பார்த்துருக்கலாம். ஏன்னா ஓசோன் லேயருக்கு மேலே இது போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நிலா மேலே அடித்தா நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுறது பெரிய வாய்ப்பு இருக்குது. சுத்து